பாடப்புத்தகத்தில் மாணவர்களுக்கு வர்ணாசிரம கோட்பாடு புரட்சியாளர் என அம்பேத்கர் அப்துல் கலாம் போன்றவர்கள்லாம் இந்த வர்ணத்தை சார்ந்தவர்கள் என்று பாடப்புத்தகத்தில் இருக்குதுன்னு கேட்கும்போது உங்களுக்கு கோபம் வருதா வருதா? அந்த கோபம் எனக்கு வருமா? வருது. இப்போ அந்த பாடப்புத்தகங்களை ஒரு காலத்து வரும்போது நாங்கள் கொடுத்துவோங்கிறோம், அவர் ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை கொடுத்தோம்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் கொள்கை அதுதான்னு அவர் ஒத்துக்கிறாங்க. ஐயா எச் ராஜாவுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒன்று தான் சொல்ல தோணுது, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா உங்கள் கவனமாக தான் பேசணும். அது மாதிரி உங்களுடைய தலைவர் நாட்டை ஆளுகிற பெரிய ஐயா பிரதமர் மோடி அவர்களோடவே நாங்கள் சண்டை போடுறோம். அவருக்கு குருவாக இருக்கிற நாக்பூரில் இருக்கிற தலைமை பீடத்தோடவே நாங்கள் மோதணும். நீங்கள் எம்மா இருக்கணும், நீங்கள உங்கள் அப்பாவுக்கு அப்பா வந்தால் கூட என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் எப்பேற்பட்ட தலைவனின் மகன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்னா தெரிஞ்சுட்டு வந்து பேசுவேன். பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கிட்ட ஐயா எச்ராஜாவுடைய குடும்பத்தினர்கிட்ட அவர் ஒரு நல்ல மனநல மருத்துவர்கள் வந்து சேர்த்து காட்டி அவருக்கு சிகிச்சை நீங்கள் உங்களை அன்பாக வேண்டி கேட்டு வேற ஏதாவது சார். இயக்குனர் வெற்றிமாறன் நேற்று பேசும்போது சினிமா வந்து திராவிடமயம் மாற்றியதுனால தான் அது எல்லாருக்குமான இடமா இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதே போல ராஜராஜ சோழன் அப்புறம் திருவள்ளூர் போன்ற அடையாளங்களை வந்து மற்றவங்க எடுத்துக்க பாக்குறாங்க, ராஜராஜ சோழனை குறிப்பாக இந்து அரசனான வந்து பிரதிபலிக்க பாக்குறாங்க அப்படிங்கிறது எப்படி பாக்குறீங்க திராவிடமயம்? இல்லை தம்பி சொன்னதுல உண்மைதானே, நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட இருந்த திரைக்கலையை புதுமைப்படுத்தியது வந்து அன்னைக்கு இருந்த திராவிட இயக்கங்கள் தான். அன்னைக்கு திராவிட இயக்க தலைவர் பேரறிஞர் அண்ணாலேருந்து ஐயா கர்ணன் கலைஞர் வரைக்கும் எல்லாருமே திரைப்படத்துறையில் இருந்தாங்க. ஐயா எம்ஜிஆரில் உங்களுக்கு தெரியும், அதனால் தம்பி அதை குறிப்பிடுறாரு. எங்களுடைய அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழனை வந்து அரசேந்திரனை இந்து மன்னர் என்று பேசுவதெல்லாம் ஒரு வேடிக்கை, ரொம்ப கேவலமானது, வள்ளுவருக்கு காவி பூசணம் மாதிரி தான். அந்த காலத்தில் இந்த நாடும் கிடையாது, இந்த மதமும் கிடையாது. அவர் உலகத்துக்கே தெரியும் அவர் சைவ மரபினர்னு, அவர் சிவனை வழிபட்டவர் உங்களுக்கு தெரியும். அவர் தான் பன்னீர் திருமறைகள் கரையாண்டிங்காமலாம் காப்பாற்றி கொடுத்தது அவர் தான். அவர் அதான் ஏடு தந்தான் அடி தில்லையிலாம் பாட்டு வருது பாருங்கள். அதில் அது உலகத்துக்கே தெரியும், சாதாரண சின்ன குழந்தைக்கு வரலாறு படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட தெரியும், படிக்காத பிள்ளைகளும் தெரியும் அருண்மொழி சோழ ராஜராஜன் யாருன்னு தெரியும். இன்னைக்கு வந்து எல்லாவற்றையும் தன்மையைப்படுத்தி கொண்டு எல்லாம் கரையான் திம்பது போல் அப்படி அரித்து கொண்டு வருகிற ஆரியம் வந்து அதையும் தனக்காக்கி பாய் புகழ்பெற்றமையான தமிழர் அடையாளத்தில் அது சிவனாகட்டும் முருகனாகட்டும் மாயவனாகட்டும் அது வள்ளுவராகட்டும் யாரையும் தனக்கானதான் மாற்றிக்கிறது. இல்லை ஆர் என் ரவிலாம் பேசுவாரா, வள்ளுவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி, அவர் இந்து இப்படினா அவர் காலத்தில் என்ன இருந்தது சொல்லு? இந்த நிலப்பரப்பு முதல்ல இந்த நாடு நாடாக இருந்ததா ஒன்றா இருந்ததா? சும்மா அந்த இதில் தம்பி சொல்கிறார், அதே அதுக்கு அனுமதிக்க கூடாதுங்கிறது சொல்கிறார். அது எனக்கு பெருமை, என் இனத்துக்கு பெருமை, என் அடையாளம் ராஜராஜனுங்கிறது என் அடையாளம், உங்களுக்கு என்ன அதில் சம்பந்தம் இருக்குது? அவன் கோயில் கட்டினது சைவ கோயில் அது. நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்போ அந்த காலகட்டத்தில் திராவிடம் தான் வந்து திராவிடம் ஒரு காரணமாக அதில் இப்போ நம்ம திராவிடத்தை விமர்சிக்கிறோம், எதுக்கு எதுக்கு விமர்சிக்கிறோம் எதுக்கு ஏற்கிறோம்ங்கிறது இருக்கு இல்லையா? எதுக்கு ஏற்கிறோம் திராவிடம்னு ஒரு கோட்பாடே கிடையாது. ஐயா ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இந்த நியூஸ் எயிட்டின்னு வந்து அதில் நேர்காணலில் தம்பி கார்த்திகை செல்வன் வந்து கேட்குற திராவிட மாடல்னால் என்னென்ன, அம்மாவின் ஆட்சி தலைவர் கலைஞரின் ஆட்சி சேர்ந்து தான் திராவிட மாடல்னா, இது என்ன என்ன ஆட்சி என்ன மாடல் ஆட்சி? மக்களை குடிக்க வச்சு மதுவினால் வர வருவாயை வச்சு அரசு நடத்துறது, பல லட்சம் கோடிகளை ஊழல் லஞ்சமாக பெற்று பெருத்து கொழுக்கிறது, நிலத்தை வளத்தை சுரண்டி விற்று காசாக்குறது, இதுதான் திராவிட மாடலா? எதுக்கு எதிர்க்கிறோம் இருக்குல்ல, அது அது வேற கோட்பாடு. தமிழ் தமிழர்னு பேசிக்கொண்டே தமிழையும் தமிழரையும் அழிக்கிற ஒரு ஒரு சித்தாந்தத்தை எப்படி ஏற்பது? அதில் தான் நம்ம அதை எதிர்க்கிறோம். அதனால சில 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 உண்மையை இப்போ நீங்கள் வந்து பெரியாரை எதிர்க்கிறீ, பெரியாரை எதிர்க்கலை, அதே நேரம் பெரியாரை தமிழ் தேசிய இனத்தின் தலைவராக ஏற்கலை, ரெண்டு இருக்க. பெரியாரும் போராடினார் அதை ஏற்கிறோம், ஒரு சாதி ஒழிப்புக்கு சமூக நீதிக்கு பெண்ணிய உரிமைக்கு தீண்டாமை ஒழிப்பிற்கு பகுத்தறிவு கொள்கைக்கு அவரும் போராடினார் ஏற்கிறோம், அவர் மட்டும்தான் போராடினார் அதை ஏற்கலை எதிர்க்கிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டை முப்பாட்டெல்லாம் இருக்கான், இங்கே ஜீவானந்தன் சிங்காரவேலர் எங்கள் தாத்தா ரத்தமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர்
அவங்க எல்லாம் அவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா உனக்கு பதில் இருக்குது. ஒன்றும் இல்லையே, பெரியாரே சொல்கிறாரு சிங்கால வேளரிடம் இருந்து தான் நான் கம்யூனிஸ்ட் கொள்கையில் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. பெரியாருக்கு முன்னாடி பகுத்தறிவு பாட்டனார் எங்கள் பாட்டன் அயோத்தியாச பண்டிதர் இருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் அதையும் பேசுங்க இதையும் பேசுங்கிறோம். இதுதான் அடையாளம்ங்கிறத ஒரு ஒரு மான தமிழ் மகன் எப்படி இருக்க முடியும்? எனக்கு எதுவுமே கிடையாது. பெரியார் வந்த பிறகு தான் நான் பல்லு விளக்கினே குளிச்சேன்னா இதெல்லாம் என்ன 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 சொல்லுங்க. உலகத்துக்கு அறிவு கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மகன்னா எப்படி அதை சகிச்சுக்கிட்டு இருக்கிறது? அதனால தம்பி வெற்றிமாறன் இந்த கருத்தை நாங்கள் ஏற்போம். அதில் அதில் எந்த மாறுதலும் இல்லை. ஒரு பெரிய புரட்சியை பராசக்தி படம் செஞ்சிச்சு. அது காரணம் உங்களுக்கு தெரியும், ஐயா கலைஞர் அவர்கள். இப்போ அந்த மாதிரி திரையில் பெரிய மாறுதலை கொண்டு வந்து இழுத்தது யதார்த்த உரையாடல்களுக்கு கொண்டு வந்தது நாதா நாதி அப்படிலாம் இருந்தது. யதார்த்த மொழி நடைக்கு கொண்டு வந்ததுங்கிறது திராவிட இயக்க தலைவர்கள் தான். அதில் என்ன மாற்றுது? அதில் ஒன்றும் இல்லை. அதே போல இதுக்கு மாதிரியான பல விமர்சனங்கள் அடையாளத்தை ஏற்றுக்கிட்டாரு, சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிட்டாரு, சமஸ்கிருதத்தை விருப்ப பாடமா மாற்றணும், இந்திய கட்டாய பாடமாகணும், இந்திய ஆட்சி மொழியா மாற்றணும். அப்புறம் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை சந்திக்க மறுக்கிறார், அமைதிப்படையை போய் வரவேற்கிறார். நீங்க ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுக்கிறீங்க நீங்க அமைதிப்படையை அனுப்பும் போது இந்திய அமைதிப்படையை எதிர்த்து எங்க அண்ணன் சண்டை போடும்போது நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது, அவர் எதிர்த்தாருங்கிறத நான் அறியிறேன். ஆனால் எங்க அண்ணன் திருப்பி அடிச்சு தோக்கடிச்சு விரட்டினவனது புறநானூற்று வீரனை நான் வரலாற்றில் இப்ப பாக்குறேன்னு பேசினது ரெண்டு. இதே மகன் வந்து எங்க அண்ணனை வந்து பைத்தியக்காரனா பிரபாகரன் இந்த விலபரிய இராணுவத்தை சண்டை போட்டு வென்றுவானான்னு கேட்டதுக்கு அதே பிரபாகரனை புறநானூற்று வீரன் அவனை வரலாற்றில் நான் இப்ப பாக்குறேன்னு பெருமையா பேசுனது. அதனால அதை அப்படி எடுத்துக்கிற கூடாது. எல்லாவற்றையும் ஏற்கனவேங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு சிலப்பதிகாரத்தை அவர் அளவுக்கு உங்களுக்கு தெரியும் எதுக்கு சிலம்பு செல்வர்னு பேர் வந்தது. எது சிறப்போ அதான் பார்க்கணும். தன்குறை காண்பவன் முழு மனிதன், பிறர் உரை காண்பவன் அரை மனிதன். அதன் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிறப்பின் தீதுண்ட மண்ணும் உயிருக்குன்னு மறைபாடுது தமிழ் முறை. ஐயாட்ட நிறைய நிறைகள் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு போங்க. அவர் சொன்னார் இந்து நேத்துக்கிட்டா அவர் பேரை நான் சொல்கிறேன்ல, நான் இந்து இல்லை, என் சமயம் வேறு, என் வழிபாட்டு முறை வேறு, என்னுடைய வழிபாட்டு மொழி பார்த்து தெரியுதுல்ல, அப்படியே விட்டுருங்க. தவறு நடந்திருக்கலாம், சரியாக இருந்திருக்கலாம், அது புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதை போய் இப்ப இப்ப பேச வேண்டியது இல்லை. இன்னைக்கு சீமான் நிக்கிற இடத்துல மாப்போசினா நான் பேசுறது அன்னைக்கு எங்கள் ஐயா காமராஜர் எடுத்துருங்க, எங்கள் ஐயா முத்துராமலிங்கத்தில் எடுத்துருங்க, எங்கள் முன்னோர்கள் எடுத்துருங்க, எல்லாரும் பெரிய இந்திய பற்றாளர்களாக இருந்தாங்க. இப்போ நாடு நமக்கானதுன்னு நினைச்சாங்க. இன்னைக்கு தெரியுது அது எங்களுக்கானது இல்லை, யாருக்கானதுன்னு எங்களுக்கு தெரிய வருது. அதனால நாங்கள் எதிர்க்கிறோம். தாத்தா பிள்ளை விட்டுருங்க, பேரையும் சரி செய்கிறேன், விடுங்க.